ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எப்படி ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்றதுல வந்து பயங்கரமாக வந்து கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்கு நிறைய மெனக்கெடவும் செய்கிறாங்க. நான் உட்பட என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் மக்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரி வீடியோஸ் வந்தால் சீக்கிரம் ரீச் ஆகும், சீக்கிரம் வைரல் ஆகும், என்ன மாதிரி ஆக்டராக நம்ம பண்ணால் நம்மளை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகள் வந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்துட்டு சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுதான் வந்து பயங்கர வைரலாக வந்து பேசப்பட்டுட்டு வருது. என்னவா போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஏர் ஹோஸ்டஸாக ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒரு சின்னதாக நகைச்சுவையாக வந்து அவர் போட்டிருக்காரு. வழக்கமாக அவர் பேஜில் வந்து இதெல்லாம் போடுறது தான், பட் இது வந்து பயங்கர வைரலாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டவர் வந்து ரோஹித் ராகவேந்திரா. இவர் வந்து தன்னை ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நகைச்சுவையாக ஒரு ஏர் ஹோஸ்டஸ் எப்படி இருப்பாங்க, ஃப்ளைட் அட்டண்டன்ட் இல்லையா, அவங்க வந்து பேசஞ்சர்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி வந்து அணுகுமுறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காமெடியாகவே கொண்டு போயிருக்காரு. இப்போ நார்மலாக வந்து ஃப்ளைட் அட்டண்டன்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசஞ்சர்ஸ் கிட்டே வந்து டீ காஃபிலாம் வச்சுட்டு டீ காஃபி வேணுமான்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்கு பேசஞ்சர்ஸுமே வந்துட்டு உடனே ரிப்ளை பண்ணிட மாட்டாங்க, ஏன்னா ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க, இல்லை காதில் ஏதாவது மாட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃப்ளைட் அட்டண்டன் வந்து திரும்பி கேட்கணும், அதுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து அவர் பண்ணி காமிச்சிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபுட்லாம் கூட ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சிக்கன் நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவருக்கு எது பிடிக்குமோ அதை வந்து கொடுக்கவும், டக்குன்னு கீழே வந்து அதோட ரேட்டு போடுறாங்க, ₹497 ஸ்கேம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான நிலையங்களில் வந்துட்டு விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும் கரெக்டாக. இங்கே நம்ம 10 ரூபா வாங்குற பொருள் வந்துட்டு அங்கே வந்து 100-150 இருக்கும். நிறைய பேருக்கு அதை அனுபவிச்சிருப்பீங்க. போது அது குறைக்கு நடுவில் கூட நிறைய பேர்கிட்ட பேசுறது, அது வந்து சைகை மொழியிலாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடுலாம் கொண்டு வராங்க, அந்த ட்ரே தள்ளிட்டு போகிறதுக்கான கஷ்டமாக இருக்கட்டும். ஸோ அங்கே வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் பண்ணக்கூடிய கஷ்டத்தை அப்படியே நகைச்சுவையாக, அண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை வந்துட்டு அவர் காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பைலட்ஸு, ஏன் நிறைய ஏர் ஹோஸ்டஸஸ், இவங்கெல்லாம் கூட இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.